தமிழ் சினிமாவில் சில பிரபலங்களோட கூட்டணி அமைஞ்சாலே சரவெடியாக இருக்கும். அப்படி ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுற ஒரு கூட்டணி சிம்பு யுவன் சங்கர் ராஜா தான். சிம்பு நடிக்க, யுவன் இசையமைக்க, அடுத்தடுத்து பாடல்கள் வரணும் அப்படிங்கிறது ரசிகர்களோட பெரிய ஆசையாக இருக்குது. இதுவரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பணியாற்றிய படங்களோட பாடல்கள் எல்லாமே ஹிட் வரிசையில் தான் இருக்குது. இன்ஸ்டா பக்கத்தில் எப்போவுமே ஆக்டிவாக இருக்க யுவன் சங்கர் ராஜா சிம்பு கூட எடுத்த புகைப்படத்தை பதிவு பண்ணி, உங்களை பற்றி நிறைய நல்ல செய்திகள்லாம் வருது, வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. உடனே ரசிகர்கள் அது என்ன விஷயமாக இருக்கும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்தில் கொரோனா ரெண்டாவது அலையோட தீவிரம் குறைய தொடங்கி இருப்பதால் படப்பிடிப்புகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. 100 பேருக்கு மட்டுமே அனுமதின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஆந்திராவில் தமிழகத்துக்கு முன்னாடியே படப்பிடிப்புக்கு அனுமதி வழங்கிட்டாங்க. இதனால் பல படங்களோட படப்பிடிப்புகளை ஹைதராபாத் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் நடத்திட்டுருக்காங்க. இதில் விஷால் தயாரித்து கதாநாயகனாக நடிக்கிற விஷால் 31 படத்தோட ஷூட்டிங்கும் அங்கே தான் நடக்குது. விஷால் 31 திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் சரவணன் இயக்கிட்டிருக்காரு. இந்த படத்தில் விஷால் ஜோடியாக டிம்பிள் ஹயாத்தி நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பை ஒரே கட்டமாக முடிக்க படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. இதில் ரவீனா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காங்க. இப்போ இவங்க கூட சேர்ந்து யோகி பாபு மற்றும் பாரதி கண்ணம்மா சீரியலில் நடிச்சிருக்க அகிலன் ரெண்டு பேரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க இணைஞ்சிருக்காங்க. இதில் அகிலனுக்கு ஜோடியாக தான் ரவீனா நடிச்சிட்ருக்காங்க. தன்னோட திரையுலக வாழ்க்கையில் முக்கியமான படமாக இருக்கும்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்காரு அகிலன். விஷால் படம் மட்டும் இல்லாமல் பிரபுதேவா நடிச்சிருக்க பஹீரா படத்துலேயும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அகிலன்.